நவம்பர் 5 செவ்வாய்க்கிழமை அன்றன்றுள்ள ஆகாரம் எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். மத்தேயு 6:11. மேலே குறிப்பிட்டுள்ள இந்த வசனம் லூக்கா 11:3 எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை அன்றென்றும் எங்களுக்கு தாரும் என்று எழுதப்பட்டுள்ளது. ஆனால் நாம் வழக்கத்தின்படி அன்றென்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும் என்று சொல்லி ஜபிக்கிறோம். நமக்கு வேண்டிய ஆவிக்குரிய மற்றும் சரீர தேவைகள் என அனைத்தையும் கர்த்தர் அன்றென்று நமக்கு தந்தருள்கிறவர். நல்ல இவுகளை நமக்கு கொடுக்க அறிந்திருக்கிற பரமபிதாவின் பாதத்தண்டை ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளை ஓடி வந்து அதை பெற்றுக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. வேதம் சொல்லுகிறது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை. அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழைப்பூட்டுகிறா. அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? மத்தேயு 6:26. ஆகையால் என்னத்தை உண்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகளையெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். மத்தேயு 6:31-32. நம்மை உருவாக்கினவர் நம்மேல் கரிசனை உள்ளவராயிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நிச்சயமாகவே போஷித்து வழிநடத்துவார். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். மத்தேயு 4:4 என்று வாக்களித்த கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுடைய அப்பத்தையும் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார், வியாதியை உங்களை விட்டு விலக்குவார். யாத்திராகமம் 23:25. கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே வழிநடத்தி வந்தபோது ஒவ்வொரு நாளும் வானத்தின் மன்னாவினால் தம்முடைய ஜனங்களை போஷித்தார். தேவதூதர்களின் உணவை அவர்களுக்கு கொடுத்தார். தேனிட்ட பணியாரம் போல இருந்த மன்னா ஒவ்வொரு நாளும் பாளையத்திலே விழுந்து கிடந்தது. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் வழிநடத்தின 40 வருடங்களும் மன்னா அவர்களுக்கு கிடைத்துக் கொண்டே இருந்தது. அந்த தேவன் நம்முடைய தேவன். ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து வழிநடத்துகிறவர். சரீரத்துக்கு அப்பம் எப்படி தேவையாயிருக்கிறதோ அதுபோல நம்முடைய ஆன்மாவிற்கு கர்த்தருடைய வார்த்தை மன்னாவாயிருக்கிறது. அவருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நம்முடைய ஆன்மா பிழைத்திருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின்படி உங்கள் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள். அவருடைய வார்த்தை சொல்கிறதை கேட்டு அதன்படி செய்ய கவனமாயிருங்கள். வேதம் சொல்லுகிறது, நீ நடக்கும் போது அது, அதாவது தேவ வார்த்தை, உனக்கு வழிகாட்டும். நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும். நீ விழிக்கும் போது அது உன்னுடனே சம்பாஷிக்கும். நீதிமொழிகள் 6:22. ஒவ்வொரு நாளும் அதிகாலை வேளை கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து வேதத்தை தியானியுங்கள். வேதத்தை விரும்பி வாசிக்கும் பொழுது கர்த்தர் வேத வசனங்கள் மூலமாக உங்களோடு பேசுவார், தமது சித்தத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். வேத வசனங்கள் தியானிக்கும் பொழுது அந்த தியானமே உங்களுக்கு ஆத்மாவின் உணவாக விளங்கும். அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய், அங்கே உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன். 1 ராஜாக்கள் 17:4.